விழி ஸ்கொயர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கீரை ராகி அடை செய்ய தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கை, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கீரையை கிள்ளி இளங்கீரையை 2 கைப்பிடி நிறைய எடுத்துக்கலாம், கேழ்வரகு மாவு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு சேர்ந்ததும் காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் வெங்காயம். இப்போது கீரை கிள்ளி நல்லா கழுவி வச்சதை சேர்த்துக்கலாம். கீரையை ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, லேசாக வதக்கினா போதும். வதங்கினதும் இதை எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்ததும் கீரை கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கரண்டியிலேயே மாவோட கலந்து விடலாம். லேசாக மாவில் கலந்து விட்டுட்டு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்து விடலாம். இப்போ சூடு இருக்காது, அதனால் கரண்டியை வச்சுட்டு கையாலேயே தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியை தாராளமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவில் பிசைஞ்சிக்கிட்டு உருட்டி பாருங்கள். இதை பாருங்கள், மாவு தளர்வாக நல்லா இருக்குது. இப்போ மெல்லீசாக அடைகளாக தட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாவு வச்சுட்டு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு தட்டு இல்லைன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலையோ துணி ஒன்று ஈரம் பண்ணி விரிச்சிக்கலாம். அந்த துணியில் ஒரு உருண்டையாக மாவு எடுத்து வச்சு நல்லா விரல்களால் மெல்லிசாக அழுத்தி அழுத்தி தட்டி விடணும். சுற்றி நல்லா தட்டி மெல்லிசாக அடைய தட்டிட்டதுக்கப்புறம் கல் காஞ்சதும் இந்த துணியோடு எடுத்து திருப்பி போட்டுக்கணும். முதல்ல லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ துணியோடு எடுத்து, ஏன்னா கையால் எடுக்க வராது, அடை தனியாக கையால் இருக்க வராது, கனமாக இருந்தால் இப்போ மெல்லிசாக கட்டி இருக்கிறனால துணியோடு எடுத்து டக்குன்னு கவுத்துடலாம். இப்போ மெதுவாக துணி எடுத்தோம்னா அடை மாவு தோசைக்கல்லே இருக்கும். கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு, அதை எடுத்துட்டு மெல்லிசாக கட்டி விட்டுடலாம். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேழ்வரகு மாவு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும் வேகிறதுக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மேலே, ஏன்னா வேகும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். தண்ணி தேவைப்படுறதுனால கொஞ்சம் தண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடலாம். வெள்ளையாக பூத்து வர்ற இடத்துலலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அடை நல்லா வேகும். அதே மாதிரி அடை தட்டுறதுக்கும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு கையில் ஒட்டாமல் எண்ணெய் தண்ணியை தொட்டு தொட்டு
தட்டலாம். எண்ணெய் தேவைப்படாது, தண்ணியை தொட்டு தட்டிக்கலாம். கல் அதிகமாக காஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒட்டுது. அடுத்தடுத்த அடை போடும்போது சரியாக இருக்கும். இப்போ நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி விட்டு எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம். அடை கொஞ்சம் கலர் மாறி நல்லா வேகும். அங்கங்கே மொறு மொறுன்னு கலர் மாதிரி சவுக்கும் போது எடுத்துடலாம். நல்ல மெலிசாக நல்லா இருக்கு அடை. இதே மாதிரி அடுத்த அடையும் எடுத்து கல்லில் போட்டுக்கலாம். துணியை பிடிச்சி டக்குன்னு கவுத்துடணும். கொஞ்சம் ஓரமாக போயிட்டா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நடுவில் எடுத்து விட்டுக்கலாம் அடையை. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகும்போது ஒரு ஸ்பூனில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா வெந்துடும் அந்த இடம். ராகி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். அதனால் பிசையும் போது அதிகமாக ஊற்றிட்டாலும் அடையாக தட்டி போட்டு எடுக்க முடியாது. அதனால் வேகும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம துணியில் தட்டி போடாமல் நேராக கல்லில் தட்டும்போது நம்மளால் அந்த சூட்டில் மெல்லிசாக பரப்ப முடியாது, அடைய மெல்லிசாக தட்ட முடியாது. அதனால் இப்படி துணியில் தட்டி கவுத்தோம்னா நல்ல மெல்லிசான அடை கிடைக்கும். டீ கொஞ்சம் மீடியமாக வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். அடுத்த அடையும் போட்டுக்கலாம். போட போட நமக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். அப்படி துணியை எடுத்து டக்குன்னு போடுறதுக்கு மெதுவாக எடுத்தோம்னா துணியில் ஒட்டாமல் வரும் மாவு. இப்போ எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு நடுவில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். மாவு எடுத்து தட்டும்போது கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு தட்டணும். லேசாக வேணும்னா எண்ணெயும் தடவிக்கலாம். ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது அடை நல்ல மெல்லிசாக இருக்கும். மெல்லிசாக இப்படி தட்டும்போது அடை நல்லா வெந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். அடையும் எடுத்துடலாம், ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. எண்ணெயும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும். ஒரு அடை வேகிறதுக்குள்ள திருப்பி எடுக்கிறதுக்குள்ள ஒரு அடை மாவு வச்சு தட்டி எடுத்துக்கலாம். சட்டுன்னு ரெடி ஆகிடும். வெந்தது நல்லா தெரியுது பாருங்க, மொறு மொறுன்னு மேலே கலர் மாறுது. அப்போ எடுத்துடலாம். ரெண்டு கார்னர் பிடிச்சி டக்குன்னு எடுத்து கல்லில் போட்டு திருப்பிட்டு துணியை மெதுவாக உரிய எடுத்துடணும். கல்லில் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு அடை ஒட்டாத மாதிரி மேலே கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
ஓரமாக இருக்கிறத அப்படி மெதுவாக எடுத்து நடுவில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா அடையையும் தட்டி சுட்டு எடுத்துடலாம். அப்படியே சூடாக சாப்பிட நல்லா டேஸ்டாக இருக்கும். ராகி, முருங்கைக்கீரை அடை கால்சியம் சத்துடைய ஹெல்த்தியான அடையாக இருக்கும். இவ்வளோ மெல்லிசாக இருக்குது. டேஸ்டியான ராகி அடை தெரியாயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏ ஸ்கொயர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.